வணக்கம், கோவை அவுட்டோர்ஸ். இந்த வீடியோ கொடைக்கானலில் இருக்கிற மன்னவனூர் ரோட் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெறும் ரோட் ட்ரிப் இல்லாமல் கொடைக்கானலில் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் வரைக்கும் தங்கி இருந்தால் என்னென்ன பார்க்கலாம், எங்கேருந்து சைட் சீன்ஸ் ஆரம்பிக்கலாம், எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம், எந்த நாட்கள் கொடைக்கானல் வரலாம் வரக்கூடாது, சைட் சீன்ஸ் ரோட் டிராஃபிக்காக இருந்தால் எப்படி ஆல்டர்னேட்டாக ப்ரோக்ராம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். மற்றும் இந்த மன்னவனூர் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். மிகுந்த சிரமத்துக்கு இடையில் ஒரு நாள் லீவில் தான் வெளியே போய் வீடியோ எடுத்து போடுறோம். ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணதுனால ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் எப்படி ப்ரோக்ராம் செட் பண்ணி வரலாங்கிறதையும் சொல்லிட்டு வரோம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. எங்கள் ஒரு நாள் உழைப்புக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மன்னவனூர் கொடைக்கானலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகான சுற்றுலாத்தலம். இதுக்கு ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா, சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு நிறைய பேர் இருக்குது. உண்மைதாங்க, இங்கே எப்பவுமே கிளைமேட் மிஸ்டியாக தான் இருக்கும். சீசன், ஆஃப் சீசன், வருஷத்தில் எந்த நாட்கள் வந்தாலும் கிளைமேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மன்னவனூரோட சிறப்பே அங்கே ட்ராவல் பண்ணி போகிற வழியும் அங்கே உள்ள ஒரு லேக்கும் தான். மன்னவனூருக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே ரைட்டில் ஒரு ரோட் போகும், அதில் போனால் கூக்கல் லேக், அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அப் அண்ட் டவுன் 9 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போயிட்டு வரணும். மன்னவனூர் லேக்கில் எக்கோ டூரிசம் இருக்குது, அதில் பரிசல் போட்டிங், கயாக், ஹார்ஸ் ரைடிங், ஜிப்லைன் நிறையா இருக்குது. நீங்கள் உள்ளே போனாலே வெளியே வர ஒரு நாள் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வந்தனால நேரம் பத்தலை, உள்ளே போய் வீடியோஸ் எடுக்க முடியல. மன்னவனூர் எக்கோ டூரிசம் வரைக்கும் ரோட் ட்ரிப் வீடியோஸ் இருக்கும். இந்த ரோட் ட்ரிப்பில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் எல்லோரும் கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்த வண்டியில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு 25 கிலோமீட்டர் ரைட் போனால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மன்னவனூருக்கு எப்படி வரணும்னா, கொடைக்கானலிருந்து மெயின் சைட் சீன் பிளேசஸான அப்சர்வேட்டரி ரோட்டில் ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் ரைட் சைடில் பூம்பாறை மன்னவனூர்னு ஒரு ரோட் தெரியும். அந்த ரோட்டில் தான் நம்ம கீழே இறங்கணும். இந்த ரோட் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இந்த அப்சர்வேட்டரி ரோட்டில் ஃபஸ்ட்டு சைட் சீன் வந்து ரோஸ் கார்டன், செகண்ட் சைட் சீன் வந்து மாயர் பாயிண்ட். இது ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்குது இந்த பெரியற ரோட். நீங்கள் இந்த மன்னவனூர் போகிற ரோடு ரைட்டில் கட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் மரங்கள் வந்துடும். உள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரம் இந்த ரோட்லேயே போயிட்டிங்கன்னா ஒரு சைடில் பைன் ஃபாரஸ்ட்டும் ஒரு சைடில் யூக்கலிப்டஸ் மரங்களும் இருக்கும். அது ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரியே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் நடுவில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மரத்துலேருந்து வர தைலத்தோட ஸ்மெல் நீங்கள் நல்லாவே உணரலாம். ஏறத்தாழ 15 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், மொத்தம் 30 கிலோமீட்டருக்கு அந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ரோட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். பொதுவாக ஹில்ஸில் யூக்கலிப்டஸ் ஸ்மெல் அங்கங்கே வரும், ஆனால் இந்த ரோட்டில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். போகிற வழியில் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறையா வரும். ஆனால் நின்று பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அது இந்த வீடியோவில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனேயே பழனி ஹில் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த பழனி ஹில்லோட அழகை நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம். அது போக அந்த லொக்கேஷனும் நின்று பார்க்குறக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மலைகளெல்லாம் பார்க்குறக்கு. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா பூம்பாறை வில்லேஜுக்கு போகிற ரோடு ரைட்டில் பிரியும். அந்த ரைட்டில் வந்து 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் வந்துடும். அந்த வில்லேஜில் பிரசித்தி பெற்ற குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜில் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த வில்லேஜும் பார்த்துட்டு அப்படியே நேராக நீங்கள் மறுபடியும் மன்னவனூர் போகலாம். மன்னவனூர் லேக்கில் பட்டாளம், தென்னாலி, ரஜினி முருகன், ஆதவன், பெண்குயின், மன்மதன், அம்பு, குட்டி, ஐ போன்ற ஏராளமான தமிழ் சினிமா படங்கள் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டில் பழனி ஹில் டெம்பிள் வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ் மாதிரி உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், அப்புறம் நீங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கடைகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் நின்று ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் ஏதாவது லஞ்ச் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் பொறுமையாக போகலாம். மன்னவனூர் தாண்டி கிளாவரை அப்படிங்கிற வில்லேஜ் தான் லாஸ்ட் வில்லேஜு. நாங்கள் மன்னவனூர் வரைக்கும் தான் போயிருப்போம். நீங்கள் மன்னவனூர் போகிற மாதிரி தான் அந்த கிளாவரை வரைக்கும் கூடி போய் பார்த்து வரலாம். மன்னவனூருக்கு அப்புறமும் கொஞ்சம் நல்லா டீப் ஜங்கிளாக பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோடு. இதில் வந்து நீங்கள் கூக்கல் போகிற வழியும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டோட்டல் ஏரியாலையும் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மற்ற ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிக்னிக் மாதிரி வந்துட்டு போகிறக்கு ரொம்ப அருமையான ஒரு ஏரியா இந்த மன்னவனூர் ஏரியா. தென் மாவட்ட சைடில் இருக்கிறவங்களும் நம்ம கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களும் ஒரு ஒன் டே பிக்னிக்காகவும் இந்த மன்னவனூருக்கு வந்துட்டு போகலாம். அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே
காலையில் நேரமாக கிளம்பி சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு மதியானமாக நீங்கள் கூக்கல் லேக் கூக்கல் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஈவினிங் ரிட்டர்ன் போகிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளே பத்தாது, ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அங்கங்கே நின்றுவீங்க, நீங்கள் போகிறதுக்கே உங்களுக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் போகிற வழி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மன்னவனூர் லேக்கு, இந்த கூக்கல், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொதுவாக டூரிஸ்ட் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அப்போல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம ஒரு வண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கோம், எனக்கு ஏதோ ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இப்போது கொஞ்சம் மக்கள் நிறையா இந்த இடமெல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறதுனால அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ரெசார்ட்டு அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டி நிறையா டெவலப் ஆகி கொஞ்சம் போக்குவரத்தும் அதிகமாக இருக்குது. இந்த 2023 சம்மர் சீசன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஏப்ரல் லாஸ்ட்லேருந்து இந்த மே இப்போது இந்த 3-4 வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகளெல்லாம். அதனால் கொஞ்சம் இந்த இடம்ட்டு இல்லை, பொதுவாக வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற எல்லா ஃபால்ஸ்லேயும் கொஞ்சம் தண்ணி நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் இப்போது கொஞ்சம் கரெக்டான ஒரு டைமிங் தான், நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்குது, பார்க்கலாம். குளிக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் குளிக்கலாம். கிளைமேட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது, கொஞ்சம் ட்ரிஸ்லிங்ஸாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரவங்களுக்கு ஒன் டே ப்ரோக்ராமாக என்ன பார்க்கலாங்கிறத ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இப்போது எங்கேருந்து கிளம்புனாலும் சரி, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு பேக்கேஜ் சொல்லியிருந்தேன், அதே போல் தான் இந்த கொடைக்கானலுக்கும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கொடைக்கானல் ஒன் டே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போக முடியும். அப்படி நீங்கள் காலையில் நீங்கள் நேரமாக நீங்கள் கொடைக்கானல் 8 மணிக்கு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினான சைட் சீன் நான் சொல்கிறேன். அதாவது லேக்லேருந்து மேலே அப்சர்வேட்டரி ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடு தான் மெயின் சைட் சீன் இருக்கிற ரோட். அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கார்டன் வரும், அங்கேயே அப்சர்வேட்டரி ரிசர்ச்சும் ஒன்று இருக்குது. நீங்கள் அது பார்க்குறனா பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த அப்சர்வேட்டரி இதே ரோஸ் கார்டனை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நேராக நீங்கள் அந்த அப்படியே முன்னாடி நோக்கி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து மாயர் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு செகண்ட் வந்து நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் வரும், அந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு தேர்டு வந்து குணா கேவ் இருக்குது, அந்த குணா கேவ் பார்த்துட்டு ஃபோர்த்து வந்து பில்லர் ராக் வரும், அது பார்த்துட்டு ஃபிஃப்த்து வந்து சூசைட் பாயிண்ட் அதாவது பசுமை பள்ளத்தாக்கு, அதை பார்த்துட்டு அந்த பசுமை பள்ளத்தாக்குலேருந்து வெளியே வந்தோடனேயுமே கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கடைகளாக இருக்குது. அங்கே நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் மதியானம் லஞ்சில் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் போல் நீங்கள் பிரையன் பார்க் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே உங்கள் வந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லேக்கில் போட்டிங் போயிட்டு நீங்கள் இந்த பிரையன் பார்க்கும் பார்த்துட்டு உங்களுக்கு அங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் நீங்கள் ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒன் டே ப்ரோக்ராம். முடிஞ்சளவுக்கு சனி ஞாயிறு வந்து நீங்கள் கொடைக்கானல் வரதை தவிர்த்துருங்க, ஏன்னா எப்போவுமே சனி ஞாயிறு கூட்டமாகவே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் வந்து டூரிஸ்ட் பிளேஸஸ்ன்னு இருக்கிற மெயினான டூரிஸ்ட் பிளேஸ்னு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டானாலேயே முடிஞ்சிடும். அதாவது இந்த வழியாக போய் ஒன் வேல போய் அப்படியே சுற்றி இப்படி அவுட்டில் வர மாதிரி இருக்கும். இப்போ மொத்த க்ரௌடும் அந்த இடத்துக்கே வந்து டார்கெட் பண்ணி வரும்போது தான் அந்த இடத்துல வந்து ஜாம் ஆகிறதுக்கு காரணமே. இதில் மே மாதம் எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் சனி ஞாயிறு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெறுத்துருவீங்க வாழ்க்கையவே. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக் ஆயிரும். உங்களுக்கு அந்த ரோஸ் கார்டன் தாண்டி கொஞ்சம் தூரம் அந்த மன்னவனூர் ரோடு பிரியிற இடத்துலையே உங்களுக்கு வண்டி நின்றும். அது காரணம்னு பார்த்தீங்கன்னா மாயார் வியூ பாயிண்ட்டு வந்து செகண்ட் சைட் சீனாக வர்றதுனால அங்கே வண்டி நிறுத்துறதுக்கு நிறுத்தி ஆளுகளை இறக்கி விட்டு போகும்போது அங்கே ஜாம் ஆகிறது அப்படியே பின்னாடி வரைக்கும் வந்து அந்த ரோடே டோட்டல் ஜாம் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு சைட் சீனுக்கும் நீங்கள் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணி போகும்போது நீங்கள் அந்த தூரம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைட் சீனுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கணக்காயிரும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு சைட் சீனுக்கு போகிறீங்க அப்படின்னா அது ஒரு 100-150 மீட்டருக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சைட் சீனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இறங்கிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ அந்த சைட் சீன் கிட்ட போய் நம்ம இறங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருமே அதே மாதிரி நினச்சிட்டு தான் வருவாங்க. அதனால் அந்த இடத்துலேருந்து தள்ளி வண்டி ரொம்ப தூரம் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கிங்க்கு இட வசதி இருக்காது. அதே மாதிரியே நீங்கள் ரொம்ப தூரம் நிறுத்திட்டு நீங்கள் ரிட்டன் வந்து ஏற்றிட்டு போய்க்கலாம்னு நினைக்க முடியாது, ஏன்னா இந்த இடம் எல்லாமே ஒன் வேவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சைட் சீனுக்கு முன்னாடியே வண்டி நிறுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சரியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சனி ஞாயிறு தவிர்த்துருங்க. மே மாதம் கண்டிப்பாக அந்த வீக்கெண்டை தவிர்த்துட்டு இட நாளில் வாங்க. சம்மர் சீசன்லேயும் அதே மாதிரியே இட நாளில் வந்துக்கிறது ரொம்ப நல்லது.
கொடைக்கானலில் ரோடு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கிளிப் ஒன்று இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சைட் சீன் ஆரம்பிக்கவே இல்லை, அங்கேருந்தே கூட்டம். அப்படின்னா இதுக்கப்புறம் தான் எல்லா சைட் சீனும் இருக்குது, அதாவது ஒன் டே ப்ரோக்ராமில் சொன்ன சைட் சீன் எல்லாமே இதுக்கப்புறம் தான் இருக்குது. அப்போ அதுக்கடுத்த இடம் எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்குங்க. இப்போது ரெண்டு நாள் ப்ரோக்ராமாக என்ன இருக்குன்னு சொல்கிறேன். நான் சொன்ன சேம் ஃபஸ்ட் டே ப்ரோக்ராம் அதே மாதிரியே வந்து ஹால்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் டே வந்து நீங்கள் இந்த மன்னவனூர் ரோடு வழியாக நீங்கள் வரலாம். இங்கே வந்து இந்த கூக்கல் மன்னவனூர் இதுக்கு வந்து தனியான ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த அதை வந்து செகண்ட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். செகண்ட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ஒரு நாள் சரியாக இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி போய்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு மன்னவனூர் போகிறதுக்கு இல்லை, எனக்கு வேண்டாம் வேறு பக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு மியூசியம் இருக்குது, அதை தவறாமல் போய் பாருங்கள். பழங்காலத்து பொருட்கள், அப்புறம் குழந்தைகள் வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அந்த சிசுவையெல்லாம் பதப்படுத்தி அதனோட கருவிலிருந்து எடுத்து அந்த பாட்டிலில் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு மியூசியம். அது வந்து சில்வர் ஃபால்ஸ்லேருந்து மேலே, அதாவது கொடைக்கானலுக்கு வந்து சில்வர் ஃபால்ஸ் தாண்டி வரும்போது ரைட் சைட்லேயே வரும். இதே செகண்ட் டே ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஆப்ஷனலாகவும் இருக்குது, அதாவது நீங்கள் சேம் ஃபஸ்ட் டே ப்ரோக்ராம் என்ன பார்த்தோமோ அதேவே முடிச்சுட்டு நீங்கள் ஹால்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டே வந்து நீங்கள் இதே மன்னவனூர் போயிட்டு நீங்கள் கூக்கல் போக விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வட்டக்கனால் வாட்டர் ஃபால்ஸு பசுமை பள்ளத்தாக்கு தாண்டி ரைட்டில் ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கே டால்ஃபின் ஹவுஸ் இருக்குது அதுவும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்து நான் சொன்ன அந்த மியூசியம் ஆட் பண்ணி நீங்கள் சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு, அதாவது சில்வர் காஸ்கெட் கீழே இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பி போகலாம். இது டைம் சரியாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாயார் பாயிண்ட்லேருந்து ரைட்டில் ஒரு ரோடு பேர்ஜம் லேக்னு ஒன்று இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டில் புக் பண்ணி போகணும். அது வந்து ஏர்லி மார்னிங்காகவே நீங்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேன் வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 100 அல்லது 150 நபர் தான் அலௌடு. முதல்லாம் நம்ம போகிற கார் வந்து ஒரு 15-20 கார் வரைக்கும் நம்ம ப்ரைவேட் வாகனங்களை விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேனில் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. இப்போ வெறும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேனில் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த பேர்ஜம் லேக் போகிற வழியும் சுவாரஸ்யமாக இருக்கும். போகிற வழியில் மதிகட்டான் சோலை அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சோலை வந்து ரொம்ப அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சம் தரையில் படாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான காடு. அங்கே ஒரு வகையான செடி வளருது, அதில் வந்து பார்த்திங்கன்னா பூநாகம் அப்படின்னு ஒரு வகையான மலர் வந்து பூக்குது. அந்த மலர் வந்து உதிர்ந்து அது தரையில் விழுந்து அது மண்ணோட மண்ணாக மக்கும்போது அது வந்து ஒரு வகையான டாக்ஸிக் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். மக்கள் யாராவது அதுக்குள்ளே தெரியாமல் போயிட்டாங்கன்னா அதை சுவாசிக்கும்போது அவங்க எங்கே இருக்கிறோம் என்னென்னு தெரியாமல் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே அந்த காட்டிலே சுற்றி நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதனால் அந்த மதிகட்டான் சோலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப வேலியெல்லாம் போட்டு தடுப்பு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பேர்ஜம் லேக் கடைசியாக போய் பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் வரலாம். பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன இடங்கள் நிறையா இருக்குது, ஆனால் மெயினான இடங்கள் வந்து இதெல்லாம் தான். இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரிட்டன் லாஸ்ட் ஆஃப் சில்வர் ஃபால்ஸ் பார்த்து நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு டைமிங் சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் 3 நாள் ப்ரோக்ராமாக வந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமே சேம், நீங்கள் ரிலாக்ஸாக பொறுமையாக ஆப்ஷன்ஸ் மாறி வச்சுக்கிட்டு நீங்கள் 3வது நாள் நீங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் மற்ற சின்ன சின்ன இடங்கள்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நாங்கள் ட்ராவல்ஸில் வந்து பெரிய வண்டி போகிறதுனால எங்களுக்கு வந்து இந்த ஏரியா தான் போயிட்டு வரும். அதனால் நாங்கள் இந்த வழியாக தான் போயிட்டு வந்ததுனால எனக்கு இது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். பார்க்காத இடத்த நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் பொதுவாக நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா இடமும் சில இடமெல்லாம் காரே போக முடியாத மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் டூ வீலரில் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே தங்குறக்கு ரூம்ஸ் காட்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவெல்லாம் இருக்காது, ஒரு அளவுக்கு ஹை ப்ரைஸில் தான் இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பர்மிஷன் இல்லாமல் கட்டிட்டாங்கன்னு சொல்லி நிறைய ரெசார்ட் காட்டேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எப்போவுமே கொடைக்கானலுக்கு
தங்கிறதுக்கு ரூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்டில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே பார்த்து விசாரித்து புக் பண்ணிட்டு வந்துக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கல், அந்த ஜியான் இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்குது அதுக்கு மேலே, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு, அப்புறம் அந்த பிஎஸ்என்எல் லேக் ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்குள்ளே போகிற ரோடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ரொம்ப ஹை ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற ரெசார்ட் எல்லாம் அப்படி இருக்கும், அப்புறம் லேக் சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ் ரெசார்ட் எல்லாமே கொஞ்சம் ஹை ப்ரைஸாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடைக்கானல் டு பெருமாள் மலை ரோட்டில் மூஞ்சிக்கல் டு பெருமாள் மலை இதுக்கு நடுவில் இருக்கிற எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் தான் ஃப்ரூட்ஸ் கடை நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு ரேட்டு எப்படின்னு பார்த்துட்டு ஒரு பக்கம் விசாரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு டவுன்குள்ளெல்லாம் அங்கங்கே பிட்டு பிட்டாக தான் இருக்கும், இந்த இடம் லைனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு இது ஒன்று பெஸ்ட்டான இடம், மூஞ்சிக்கல் டு பெருமாள் மலை. நீங்கள் சனி ஞாயிறு போகிற மாதிரி இருந்தால் எப்படி பார்த்தாலும் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த சைட் சீன் போகிறதுனாலும் ஃபஸ்ட்டாக அந்த சைட் சீனை போய் பார்க்குற மாதிரி போயிருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த சைட் சீனுக்கு நீங்கள் கொஞ்சம் டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு வர முடியும். அப்படியும் மீறி ரொம்ப இந்த சைட் சீன் போகிற ரோடு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு மன்னவனூர் போகிற வழியில் போயிருங்க. அந்த ரோடு எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்துக்கலாம். இப்போது இந்த 2023 மே மாதம் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. எப்போவுமே கொடைக்கானல் எப்போவுமே நல்லா கூலிங்காக மிஸ்டியாக தான் இருக்கும். மற்ற ஊட்டி மூணார் வால்பாறை இதை காட்டிலும் கொடைக்கானல் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். இந்த மே மாதமும் அப்படி தான் இருக்குது, டிராஃபிக் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து விசாரித்து ரோடு எப்படி தன்மை எப்படி இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு போய்க்கிங்க. இப்போது கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் இந்த ட்ரிப்பை மன்னவனூர் லேக்கோடு முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். உங்களுக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். கொடைக்கானலில் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்னு நிறையா இருக்குது. எனக்கு ட்ராவல்ஸில் போனப்போ பிடிச்ச இடங்கள் செலக்ட் பண்ணி அங்கே பைக்கில் போய் சில வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், விருப்பம் இருந்தால் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயே பல அறியப்படாத இடங்கள் இருக்குன்னா, அரபிக்கடலுக்கு இணையாக 1600 கிலோமீட்டரில் குஜராத் மகாராஷ்டிரா வரைக்கும் நீண்டு பிரம்மாண்டமாக இருக்கிற மலைகளில் இன்னும் எவ்வளோ இடம் மனிதர்கள் கண்டுபிடிக்காத இடம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். காலம் சூழ்நிலை அமைஞ்சால் மகாராஷ்டிராவில் இருக்கிற சில இடங்கள் நம்ம சேனலில் வீடியோஸாக இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.